வணக்கம் கைஸ். சாப்டர் 17 செட் பி ல 8th சம் இது. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் மேக்கிங் 3 கரெக்ட் கெஸஸ் இன் 5 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆன்சர் டைப் கொஸ்டின் சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கொஸ்டின் இல்லை, 5 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆன்சர் டைப் கொஸ்டின், அதில் வந்து 3 கரெக்ட் கெஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதாவது ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டின் வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ என்னோட வேல்யூ வந்து நம்ம 5 அப்படின்னு எடுத்திருக்கோம். மேக்கிங் 3 கரெக்ட் கெஸஸ் கொடுத்துருக்கனால எக்ஸோட வேல்யூ வந்து நான் 3 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகேயா, இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டினும் ஹெட் டெயில் உள்ள காயின் டாஸ் பண்ணுறதும் ஒரே வேல்யூ தான் இருக்கும், பீக்கும் கியூக்கும். அது ஹெட் இல்லை டெயில் விடுறதுக்கான பாசிபிலிட்டி. இது வந்து ஒன்று ட்ரூ இல்லைனோ அப்படி இல்லைனா ஃபால்ஸ், ஒன்று ட்ரூவாக இருக்கணும் ஆன்சர், அப்படி இல்லைனா ஃபால்ஸாக இருக்கணும். ஸோ ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டி தான். ஸோ பியோட வேல்யூ 1/2, சக்ஸஸ்க்கு 1/2 அப்படின்னா ஃபெயிலியருக்கும் கியூ ஈக்குவல் டு 1/2 தான் இருக்கும். ஓகேயா, இப்போ பியோட வேல்யூ கியூட வேல்யூ தெரியும், என் வேல்யூ தெரியும், எக்ஸ் வேல்யூ தெரியும். இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ல மேக்கிங் 3 கரெக்ட் கேசஸ் அதை எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 3 எழுதிக்கலாமா? ஸோ ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண போறோம், என் சி 3 ஈக்குவல் டு பி பவர் 3 கியூ பவர் என் மைனஸ் 3. ஸோ இந்த வேல்யூவை பிக்கு பதிலாக 1/2 கியூக்கு பதிலாக 1/2 நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிட்டு வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 0.3125 வரும். இது உங்களுக்கு ஆப்ஷன் ஏயா கொடுத்துருக்காங்க. ஓகேயா, காம்பினேஷன் வச்சு செஞ்சோன்னா நமக்கு ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெர்மிட்டேஷனோட காம்பினேஷனில் ப்ராபபிலிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.